அதாவது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து வில்லிவாக்கத்தில் மக்கள் அவ்வளோ அன்பாக இருப்பார்கள். அது கூடுவது வேலையை முடித்து அவர் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து கூப்பிட்டு பார்த்து ஏ கையாட்டலன்னு சொல்லி அது அவ்வளோ உற்சாகமாக இருக்கார்கள். இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கின்றது. ஏங்க அவங்க பண்ணியிருக்காங்க அது பார்த்து ஏதோ கிட்டத்தட்ட பாருங்க, அதாவது நாம் என்ன நினைத்தோமோ அதே எண்ணத்துடன் பிஜேபியின் கொண்டு வந்த அனைத்து தவறான திட்டங்களை எதிர்த்து செய்திருக்கார்கள். அதில் முழுமையாக அவருக்கு வரவேற்கிறோம். குறிப்பாக நீட் நம் நீட் விலக்கு கேட்டோம், அதை அவர்கள் பின்பற்றிருக்கார்கள். ஏனென்றால் இதில் ஒற்றுமை இருப்பார்கள், அதாவது காங்கிரஸும் திமுகவும் ஒற்றுமையாக செயல்படுகிறது. கண்டிப்பாக ஜூன் 4 டெல்லியிலே இந்திய கூட்டணி ஆட்சி அமையும் போது இது அத்துணையும் செயல்படுத்தப்படும். பாவம் ஏற்கனவே தோல்வியை சந்தித்திருக்கிறார், மீண்டும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அவர் வெந்த புண்ணில் நான் வேல் பாய்ச்ச விரும்பவில்லை. வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுக்க அதான் வரல. ஐயோ எங்கள் மோடி வரணும், எங்கள் கூட்டணியின் பிரதான பிரச்சாரம் செய்வர் யாருன்னா மோடி. அவர் வந்தால் எங்களுக்கு மார்ஜின் கூட்டிகிட்டே போவோம். அவ்வளோ அவர் பார்த்து வெறுப்பு, நீ வந்து வெள்ளத்துக்கு வரல, எதுக்கு நல்ல திட்டத்துக்கு வரல, ஆனால் ஓட்டுக்கு மட்டும் வரியன்னு கேட்பாங்களே மக்கள். நானே கேட்குறேன்ல, எங்கள் தூத்துக்குடி போனார போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா, சென்னைக்கு 2 வந்தார, இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவரை பார்க்கறா, ஓட்டுனா பல்ல காட்டிட்டு வர்றார கேட்கணும். வாங்க வாங்க வாங்க. மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் உற்சாகமாக, அதுவும் கடந்த 3 ஆண்டு காலத்தில் எங்கள் தலைவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டங்களுக்கெல்லாம் வரவேற்பு நன்றாக இருக்கிறது. சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்னது அத்தனையும் நிறைவேற்றிருக்கார், இன்னும் நிறைவேற்றுவார், சொல்லாதையும் நிறைவேற்றுவார். ஆகையால் வரவிருக்கிற இந்த நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வித்தியாசம் நாங்கள் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக அல்ல, கண்டிப்பாக அவர்கள் வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்த தேர்தலுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக இது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி உறுதுணையாக இருக்கும். சரி போதும் போதும் போதும்.